ஹரி ஓம் சாமி, ஊட்டி சாமி பேசுறோம். சாமி நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம நம்பர் பிஎஸ்என்எல் நம்பரு. பிஎஸ்என்எல் நம்பரா? ஆமா இது நம்ம நம்பர் சாமி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம். அனுபவம் கிடைக்கும், அனுபவம் வேற, ஞானம் வேறல்ல. அதனால அவருக்கு கிடைச்சிருக்கு, நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, ஆஸ்து பாடி அனுபவம் கிடைச்சிருக்கு, சமாதி நிலையில இருந்திருக்கிறாரு, என்னெல்லாமோ பண்ணிருக்கிறாரு. அவரு பிறகு ஞானம் அடைஞ்சது வந்து என்னன்னா, அவருடைய பிரதர் இறந்து போன அந்த துக்கத்துல அப்படியே இருக்கும்போதுதான் அவருக்கு அந்த ஃபுளோ கிடைச்சிருக்கு. துக்கத்தை ஏற்றுக்கிடும் போது என்ன ஆகும், நீங்க எதையாவது ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது ஃபுளோ ஆயிரும். நீங்க ஏற்றுக்கிட்டீங்கிறக்காக நிக்க வச்சீங்க, அது எந்த உணர்வா இருந்தாலும் நீங்க சண்டை போட்டீங்கன்னா தான் நிக்கும், நீங்க விட்டுட்டீங்கன்னா ஓடிட்டு இருக்கும்ல. அது அந்த மாதிரி ஓடுற ஒரு நிலையில அவர் ரமணருக்கு அதே மாதிரி தானே ஏற்பட்டிருக்கு. மனசு ரெண்டு துண்டாகி உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க மனசுக்கு சுதந்திரம் கொடுத்து அது எப்ப வேணாலும் எங்கிட்டு போட்டு விட்டாச்சுன்னு சொன்னாலே அந்த ஃபுளோ வந்துரும்ல. மனசு வந்து அதனுடைய நேச்சுரல் சுபாவமே ஃப்ளோ தான். ஆமா, அதனுடைய இயற்கையே ஃப்ளோ தான். நம்ம வந்து அது கண்டப்படக்கூடாது, அதை பாருங்க விட்டுற வேண்டியதுதான். செயலுக்கு வேணும்னா அதுல இருந்து மெசேஜ் எடுத்து செயலுக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்க மனசு சரி பண்ற வேலையே இருக்க கூடாது. அவ்வளவுதான் பண்ணணும். செயலுக்கு நீங்க அதுக்கு வேண்டிய மெசேஜ் எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்க வந்து ஒரு ஆத்துல தண்ணி ஓடிச்சுன்னு சொன்னா ஒரு கையாண்டி தண்ணிய குடிச்சுக்க வேண்டியதா? அதுக்கு ஓடற வைக்கிற வேலையை நீங்க ஏன் பாக்குறீங்க? அதான் அது ஓடிட்டு இருக்க. நம்ம அதை ஓட வைக்கிற வேலையும் நம்ம சேர்த்து பண்ணும் பொழுது போராட்டம் வந்துருது.